சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் மாநில அரசே நடத்தப்பட வேண்டும் என்று தனிநபர் தீர்மானம் கொடுத்திருந்தேன். அந்த தீர்மானத்தை இன்று ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அவருடைய அனுமதி கேட்டு அனுமதியை மறுத்துவிட்டார். நானும் நீண்ட நேரம் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நீண்ட நேரம் கேட்டோம், முழக்கமிட்டோம். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்கள் இது எடுத்துக்கொள்ளாத காரணத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அதை கண்டித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்த வெளிநடப்பினுடைய நோக்கம் தனிநபர் தீர்மானம் அவர் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பது. அதில் சொல்லப்பட்டிருப்பது தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது. இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு நடுவண் அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் என்று நிதிநிலை அறிக்கையிலே சொல்லப்பட்டது. அமைச்சர் அவர்களும் பேரவைத் தலைவர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் பதிலளித்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வற்புறுத்துவதெல்லாம் மாநில அரசுக்கே அதிகாரம் இருக்கிறது, மாநில அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. அதோடு மட்டுமல்ல, மாநில அரசுக்கும் அதிகாரம் இருக்கிறது, ஊராட்சி மன்ற தலைவருக்கு கூட அந்த அதிகாரம் இருக்கிறது, உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. பொதுவாக என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவது என்பது ஏதோ ஒரு சாதியின் எண்ணிக்கை கணக்கெடுவதாக நினைக்கிறார்கள். அதுவல்ல. குறிப்பாக நீண்ட காலமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அனைத்து சமுதாய ஜாதி சங்கங்களையெல்லாம் அழைத்து பல கூட்டங்களை தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் எல்லா ஜாதி சங்கங்களும் சொல்லுவது ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கோரிக்கையும். அப்போ அந்த கோரிக்கையை தான் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் முன் வச்சிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு சாதியிலும் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்பதோடு ஒவ்வொரு ஜாதியிலும் பொருளாதாரத்தில் நலிந்திருப்பவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள் எவ்வளவு பேர் என்பதை கண்டறிந்து ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கிற ஏழைகளுக்கு அவர்களை மேம்படுத்துவதற்கான சிறப்பு திட்டங்களை அளிப்பது, இதுதான் இதனுடைய நோக்கம். ஏதோ தலையை எண்ணுவதற்காக அல்ல. அப்படி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதோடு அவர்கள் எவ்வளவு பேர் நலிந்திருக்கிறார்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள், குடிசையிலே வாழக்கூடியவர்கள், அதோடு கால்நடைகளை மட்டும் வளர்த்திருப்பவர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்கள், அவர்கள் குழந்தைகள் எங்கே படிக்கிறார்கள், ஆண்டு தனிநபர் வருமானம் எவ்வளவு என்பதை பற்றியெல்லாம் போன்ற பல காரணிகளை சேர்த்து எடுப்பதுதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்துவதனால் என்ன பயன் சொன்னா, ஒவ்வொரு ஜாதியிலும் இருக்கிற ஏழைகள் முன்னேற்றப்படுவார்கள் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இதை தான் பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட அமைச்சர் சொன்னார், இன்னைக்கும் சொல்றாங்க, பீகார் மாநிலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது, கர்நாடக மாநிலத்தில், ஜார்க்கண்ட்ல அறிவிச்சிருக்கிறாங்க, இன்னும் பல மாநிலங்களில் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஆந்திராவில் அறிவிச்சிருக்கிறாங்க, தெலுங்கானாவிலையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, இப்ப பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அங்கே இடஒதுக்கீட்டினுடைய அளவை உயர்த்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஏறக்குறைய 90 லட்சம் குடும்பங்கள் நலிந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை பீகார் மாநில அரசு அறிவித்திருக்கிறது. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது, நலிந்த நிலையில் இருப்பவர்களை மேம்படுத்துவதாகவே பார்க்க முடிகிறது. அதனால நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறோம். இப்போ குறிப்பா ஆந்திர மாநிலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சர், அவர் ஒவ்வொரு ஜாதிக்கும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள ஜாதிகளுக்கு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாரியத்திற்கு நிதி ஒதுக்கப்படுகிறது, ஒவ்வொரு ஜாதிக்கும் எவ்வளவு நிதி என்று. ஆகவேதான் இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தலையை எண்ணுவதற்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு ஜாதியும் முன்னேற்றுவதற்கு என்பதைத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது.